எல்லாருக்கும் வணக்கம். இந்த அப்டேட்டில் நம்ம ட்ரேட்மார்க்னால் என்ன, ட்ரேட்மார்க் எதுக்காக பண்ணுறாங்க, அண்ட் ட்ரேட்மார்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட்மார்க்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் ஒரு ப்ராண்ட் நேமில் ஆல் ஓவர் இந்தியாவில் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதே ப்ராண்ட் நேமை வந்து அதே ப்ராடக்ட்டுக்கு வந்து வச்சு வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட்மார்க் பண்ணுறதுனால என்னென்னலாம் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தவிர உங்கள் ப்ராண்ட் நேமை வந்து வேறு யாருனாலையும் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணாங்கனாலும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள்ட்ட நஷ்ட ஈடு வாங்கலாம், உங்கள் பிஸ்னஸ் பாதிச்சிருச்சுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான், இதுக்காக தான் ட்ரேட்மார்க் பண்ணுறாங்க. ட்ரேட்மார்க் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆடிட்டரோ இல்லை ஒரு லாயரோ இல்லை ஒரு கன்சல்டன்சி மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போது நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய டிரைவிங், உங்களுடைய நார்மல் டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, ப்ளஸ் உங்கள் ப்ராண்ட் நேமோட லோகோ, உங்கள் கம்பெனியோட லோகோ வேணும். உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் பாண்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி, உங்களுடைய சீல் வச்சு, ப்ரொப்ரைட்டராக இருந்தால் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னராக இருந்தால் பார்ட்னர் சீல் வச்சு சைன் பண்ணி அப்ளிகேஷனை ட்ரேட்மார்க் இது கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுருச்சு, வேறு யாரும் அந்த இதில் அந்த நேமில் வந்து வேறு யாரும் பிஸ்னஸ் அப்ளை பண்ணலை, நேம் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் அப்ளை டிஎம் வந்து அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 to 1.5 years ஆகும் உங்களுக்கு ஆர் வர்றதுக்கு. ஸோ டிஎம்னா என்ன, ஆர்னா என்ன, நிறையா பேர்த்துக்கு தெரியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதுக்கு டிஎம்னா டெம்பரவரி இதாக தான் கொடுப்பாங்க. நிறைய ப்ராடக்டில் பார்த்துருப்பீங்க, அவங்க ப்ராடக்ட் நேமுக்கு மேலே டிஎம்னு இருக்கும். நிறைய இன்னும் நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்டில் வந்து ஆர்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரெண்டு. டிஎம்ங்கிறது வந்து நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுக்குறது டிஎம் தான் கொடுப்பாங்க. ஒரு 1.5 years கழித்து இந்த நேமை வந்து வேறு யாரும் கேட்கலை, வேறு யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கல அப்படின்னு அந்த கோர்ட்டில் ஒரு ஹியரிங் வரும். அந்த ஹியரிங்கில் இதாச்சு, ஓகே வேறு யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு ஆர் சர்டிஃபிகேட் ஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ஆர் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆர் வந்ததுலேருந்து அந்த டேட்டில் இருந்து 10 years வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி. அந்த நேமை வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ண நேமை வந்து உங்களை தவிர வேறு யாருனாலையும் அந்த நேம் யூஸ் பண்ண முடியாது. அந்த 10 years அப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இப்போது கவர்மெண்ட் நிறையா ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருந்தது. ஒரு 2 years பேக் வந்து நியர்லி 10,000 பக்கமாக தான் இருந்தது. இப்போ அரவுண்டு ஒரு 13,000 to 15,000 ஆகிற மாதிரி செலவு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரேட்மார்க் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அவங்களே ஒரு சொந்தமாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க, ஒரு ப்ராண்ட் நேமில் பண்ணிகிட்ருக்காங்க, சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தென் இந்த இது ட்ரேட்மார்க் வாங்கிறதுல என்ன ஒரு யூஸ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூனிக்னஸ் கிடைக்கும். இந்த நேம் இவங்கள்ட்ட மட்டும்தான், இந்த ஒரிஜினாலிட்டி இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட் இவங்களோட ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. தென் உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது, நம்ம கம்பெனியை வந்து ஒரு வேர்ல்டு வைடு பண்ணணும் அப்படின்னா, இந்த நேம் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும், நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு உங்கள் கம்பெனி மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், உங்கள் நேம் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த நேம் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அது உங்களுடைய நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து ட்ரேட்மார்க் எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அண்டு இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் ஏதாச்சும் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் என்னுடைய இந்த மாதிரி வீடியோஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கேட்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.